தலைப்பு செய்திகள். உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களாக இந்திய இளைஞர்கள் திகழ்வது பெருமை அளிக்கிறது. பால புரஸ்கார் விருது நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பெண் குழந்தைகளுக்கு அதிகாரமும் வாய்ப்புகளும் கிடைக்க வைப்பதே நமது இலக்கு. தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் உறுதி. குடியரசு தின விழா ஏற்பாடுகள் நாடு முழுவதும் மும்முரம். தில்லியில் அதிகபட்ச பாதுகாப்பு, சென்னையில் கண்கவர் அணிவகுப்பு ஒத்திகை. பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கலும் நாளை தொடங்குகிறது. தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரும் மனு மீதான விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றத்திலும் தடை கோரி மனு. தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. வருகிற 27ஆம் தேதி கலந்தாய்வு தொடக்கம்.